நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது என்று 1990 வருஷங்களுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமம் முன்னறிவித்தபடியே பயோசிப் வந்துவிட்டது. அடுத்ததாக ஓ சர்வாதிகாரியின் கீழ் இனி முழு உலகமும் செல்லும். சமீபத்தில் விக்லிக்ஸ் இணையதளத்தின் அதிபர் ஜூலியன் அசாஞ்சே இவ்வுலகம் ஓர் உலக ஆட்சிக்கு தயாராகி வருவதாகவும், சமூக வலைதளங்கள் மூலம் நம்முடைய அனைத்து விபரங்களும் இரகசியமாய் கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதாகவும், நாம் மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளதாகவும் தனியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். பரிசுத்த வேதாகமம் கூறிய தீர்க்க தரிசனங்கள் மிக துல்லியமாக நிறைவேறும் காலம் இதுவே. மேலும் இந்த பயோசிப் யார் யாருக்கெல்லாம் பதிப்பார்கள் என்று வேதாகமம் விவரித்துள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16 அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போது பல நாடுகளில் பிறக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த பயோசிப் பதிக்கும் முறை வந்துள்ளது. ஆஸ்கோ என்ற தனியார் நிறுவனம் மூலம் உலகில் பல நாடுகளில் இந்த பயோசிப் பதிக்கப்படுகிறது. போர்ச்சுக்கல், ஜப்பான், ஜெர்மனி போன்ற 47க்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்பயோசிப் பதிக்கப்படுகிறது. 2013 மார்ச் மாதம் இந்தியாவில் வட மாநிலம் ஒன்றில் பிறக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் பயோமெட்ரிக் அடையாளம் 2 மணி நேரத்திற்குள் இட வேண்டும் என அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக ஹேலோ என்ற நிறுவனம் பிள்ளைகளுக்கு நெற்றியில் இந்த பயோசிப்பை பதித்து 24 மணி நேரமும் கண்காணிக்க ஆவண செய்துள்ளது. சிறியோருக்கு மாத்திரமல்ல, வேதம் முன்னுரைத்தபடி பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் என அநேகரும் இப்போது இதை ஆவலுடன் பெற்றுக்கொள்ள முன்வந்துள்ளனர். இதில் உள்ள ஆபத்தை அறியாமல் இந்த பயோசிப் இப்போது உணவு மற்றும் மருத்துவ கழகம் அதாவது FDS மூலம் மருத்துவமனை சார்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயமாக்க உள்ளது. மெக்சிகோ தலைமை வழக்கறிஞர் மற்றும் அமெரிக்க ராணுவ வீரர்கள், மலேசியா தொழிலதிபர்கள், இந்தோனேஷியா ராணுவ வீரர்கள் என இதன் எல்லை விரிவாகிக் கொண்டே இருக்கின்றது. இதன் உச்சக்கட்டமாக இந்தியாவில் கடந்த 2010 தனியார் பத்திரிகை செய்தி ஒன்றில் அனைத்து குடிமக்களுக்கும் அரிசி அளவு உள்ள இந்த சிப் கைகள் அல்லது நெற்றியில் இந்திய அரசாங்கம் பதிக்கப் போவதாக வெளியிட்டு பரிசுத்த வேதாகமும் முன்னறிவித்ததை உறுதி செய்துள்ளது. இப்போது இக்கருவி தன் சுய ரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் இந்த பயோமெட்ரிக் ஐடி இல்லாமல் பிள்ளைகளை பள்ளிகளுக்குள் அனுமதிக்க முடியாது என பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதை எதிர்த்து அப்பிள்ளைகளின் பெற்றோர் நீதிமன்றத்தை அணுகிய போது, இது பள்ளியின் பாதுகாப்பு காரியம், நாங்கள் தலையிட முடியாது என தீர்ப்பு கூறப்பட்டது. டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள 112 பள்ளிகளில் இப்பயோமெட்ரிக் முறை வழக்கத்திற்கு வந்துவிட்டது. மேலை நாடுகளில் புது வியாபார முறையாக வாடிக்கையாளர்கள் இப்பயோசிப்பை பொருத்திக் கொண்டால் இனி பொருட்களை வாங்கிய பின் பணம் செலுத்தவோ அல்லது பில் போடவோ வரிசையில் நிற்காமல் நேரடியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிடலாம். நம் வங்கி கணக்கிலிருந்து பணம் தானாக செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேதாகமம் சொல்லியபடி இனி இந்த பயோசிப் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. இனி என்ன நடக்கும்? பூமியில் உள்ள அனைவரும் ஓ சர்வாதிகாரியின் கீழ் அடிமைப்படுத்தப்பட்டு
சித்திரவதை செய்யப்பட போகிறார்கள். முன்பு ஆயுதத்தால் உலகை பிடித்தார்கள், பின்பு மதத்தால், பிறகு வியாபாரத்தால், இப்போது தொழில்நுட்பத்தால். கடவுள் மனிதருக்கு ஆரம்பத்தில் ஓர் சோதனையை வைத்தார். அதில் ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் தோல்வியுற்றதின் விளைவாக இந்நிலைக்கு உலகம் மாறியுள்ளது. அந்த மனித சமுதாயத்திற்கு தேவன் இப்போது ஓர் சோதனையை வைத்துள்ளார். அதுதான் இப்பயோசிப்பை பதிக்கக்கூடாது என்று. மீறினால் பல இன்னல்களை அனுபவித்து இறுதியில் நரகத்தில் பங்கடைவார்கள் என வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 வெளிப்படுத்தின விசேஷம் 19:20-21 ஆகிய வசனங்களிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-10 ஆகிய வசனங்களில் இது விவரிக்கப்பட்டுள்ளது. பயோசிப்பை பெற்றுக்கொண்டால்தான் இனி எல்லாம் வாங்க முடியும், வாழ முடியும். ஆனால் தேவ கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். இப்போது என்னதான் செய்வது? அதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியை சொல்லி வைத்திருக்கிறார். அந்த சர்வாதிகாரியின் ஆட்சி ஆரம்பிக்கும் ஒரு நிமிடம் முன்பு தன்னை விசுவாசிக்கும் மக்களை காப்பாற்றி தன்னோடு வைத்துக் கொள்ளப் போவதாக ஆண்டவர் விவரித்துள்ளார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நண்பனே, வரும் ஒரு மாபெரும் அழிவிற்கு, உபத்திரவத்திற்கு உம்மையும் உம் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து சொன்ன இத்தனை விஷயங்கள் மிக துல்லியமாய் நடைபெறுகிறது என்றால் அவர் வாக்குரைத்தபடி அவர் வரப்போவதும் உண்மை. வருமாபத்திற்கு தப்பித்துக் கொள்ள, அவரோடு செல்ல நீர் செய்ய வேண்டியதெல்லாம் பின்வரும் ஜெபத்தை முழு இருதயத்தோடு சொல்வதுதான். சர்வவல்லவரான தேவனே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்